ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 42 சைஸ்க்கான நம்ம வந்து கப் வந்து பார்க்க போகிறோம். 4 வகையான கப் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருண்டையான கப்க்கு வந்து கிராஸ் வந்து எப்படி பிடிக்கணும், நார்மல் கிராஸ்க்கு கிராஸ் வந்து எப்படி பிடிக்கணும், கூர்மையான கிராஸ்க்கு கப் வந்து எப்படி பிடிக்கணும், பிரின்சஸ் கப்க்கு கப் வந்து எப்படி தைக்கணும்னு 4 வகையான கப் வந்து பார்க்க போகிறோம். அதனால வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போய் சென்டரில் போய் கற்றுக்கிட்டாலும் கூட இவ்வளோ தெளிவாக வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்காக மிக துல்லியமான முறையில் தெளிவாக உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நீட்டாக சொல்லித்தரேன். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுமே ரொம்ப பக்காவான ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 42 சைஸுக்கும் 4 வகையான கப் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லராக இருக்கிறவங்களுக்கு நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்போதுமே இந்த கப் பகுதியில் தான் மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வந்து டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம் வாங்கி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், வெளி தோற்றுறதுக்கு அந்த மாம்பழம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை சாப்பிட்டு பார்த்தப்ப தான் தெரியும் அதில் வந்து புழு பூச்சி கொஞ்சம் நிலையில இருக்கும். அதே போலதாங்க பிளவுஸுமே வெளி தோற்றுறதுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதை உடம்புல போட்டதுக்கு அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் லூசு சுருக்கங்கள் இருந்தா அப்பதான் நம்மளுக்கு அதுல உள்ள மிஸ்டேக் என்னன்னு தெரியும். அது போலதாங்க பிளவுஸுமே நம்ம வந்து கரெக்டான சரியான அளவுல தச்சாதான் நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அங்கனங்கன சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த பிளவுஸை வந்து போட தோணாது. இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 42 சைஸுக்கு உருண்டையான கப் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கப் பகுதியோட உயரம் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 42 சைஸுக்கு 4.5 வச்சுக்கலாம். பாருங்க கீழே இருந்து மேல் உயரம் கரெக்டாக 3 இன்ச்சு. மேலிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1.5 இன்ச் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நேராக நம்ம தச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டோம்னா புதுசாக தைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிராஸ் பிடிக்கும் போது எக்ஸ்ட்ரா வந்து மேலேயும் போகாது கீழேயும் வராது. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தையல் போட்டுட்டு தைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க மடக்கிறதுக்கு ஈஸியாக வரும், கஷ்டப்பட்டு மடக்கிற மாதிரியே இருக்காது. பாருங்க மேலே ஷோல்டர் ஷோல்டர் ஒட்டுன மாதிரி இருக்கணும். பாருங்க நம்ம ஸ்டிச் போட்டதுக்கு நேராவே மடிச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டா மடிச்சு இதோட அகலம் வந்து எவ்வளவுன்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம தைக்கிறது வந்து உருண்டையான கிராஸ், ரெண்டா மடிச்சு இதோட அகலம் பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க கரெக்டாக அந்த முடிகிற இடத்துல. இப்போ பாருங்கள் நம்ம தச்சிட்டோம். இப்போ பாருங்கள் உருண்டையான கிராஸ்க்குனா இது போல தான் வரும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நம்ம
மூணு டாட்டோட அளவு கரெக்டா இருந்துச்சுன்னா கிராஸ்ல வந்து எப்பேற்பட்ட ஜாக்கெட்டா இருந்தாலும் பிரச்சனையே வராது, மிஸ்டேக்கே வராது. இப்ப ஃபர்ஸ்ட் தையல் போட்டதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் லைட்டா வந்து நம்ம குறைஞ்சு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெண்டாவது தையல் வந்து போடணும். இப்போ பாருங்க நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து மெயின் கிராஸ் வந்து பிடிச்சிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆம் கோல் சைடு வந்து நம்ம பிடிக்கணும். அதுக்கு பாருங்க நம்ம வந்து கை விரல் பகுதியை பாருங்க அடியில் கொண்டுட்டு போய்க்கலாம். பாருங்க அடியில இருந்தும் நுனி பகுதிக்கு நேராக மடிக்கணும். நேராகவும் இருக்கணும். இதோட வளைவு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று சொன்ன மாதிரியும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச். இது வந்து ரெண்டாக மடித்து இப்போ பாருங்கள் இதை நேராக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக பாருங்கள் 1.5 இன்ச் வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் வந்து நம்ம இப்போ போட்டுட்டோம். இப்போ பாருங்க மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடிச்சு இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச். இது வந்து நம்ம வளைச்சு கொண்டுட்டு வந்துடக்கூடாது, அப்படியே ஷார்ப்பாகவே வரணும் பாருங்க. அப்போதான் நம்மளுக்கு வந்து கிராஸ் வந்து நல்லா நச்சுன்னு போய் உட்காரும். இப்போ பாருங்க நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ மூணாவது கிராஸ் தைக்கலாம். இப்போ மூணாவது கிராஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிராஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பிடிக்கணும். இந்த பட்டன் பட்டிக்கு சென்டர் பகுதியில் பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க, கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடித்து இதோட அகலம் 1/2 இன்ச். முடிக்க போகும்போது நல்லா ஷார்ப்பாக வரணும். பாருங்க 1.5 இன்ச் வருது. இப்போ பாருங்க ரொம்ப ஈஸியாகவே உருண்டையான கப் வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க உருண்டையான கப் வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு இதே மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த 42 சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் நார்மல் கப் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா 42 சைஸ், லென்த் பாத்தீங்கன்னா 13.5 இன்ச் நார்மல் கப். இப்ப வந்து ஒரு கஸ்டமர் வந்து நார்மலா எனக்கு தைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது போல வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிராஸோட அகலம் 4.5, கீழ இருந்து பாத்தீங்கன்னா கிராஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 இன்ச். மேல இருந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச், மேல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருங்க. பாருங்க 1/2 இன்ச், இந்த 13.5 இன்ச் சைஸுக்கு மேல ஹைட்டு பாத்தீங்கன்னா 1/2 இன்ச், கீழ இருந்து மேல பாத்தீங்கன்னா 3 இன்ச். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டா மடிச்சு கிராஸோட அகலம் பாத்தீங்கன்னா 1.5 வச்சுக்கலாம் நார்மல் கிராஸ்க்கு. இப்ப பாருங்க நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதை எக்ஸ்ட்ரா உள்ளத கட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நுனி பகுதியில இருந்த ஆம்கோல் சைடு நம்ம ரெண்டாவது கிராஸ் வந்து தைக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதை ரெண்டா மடிச்சுட்டு அதை வந்து ஒரு லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச். இதை பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்ம டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்குருவோம். இந்த ஸ்டிச் வந்து எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராஸோட அந்த கிராஸ் தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் போகாது வளைவாகவும் வராதா, அதுக்காக தான் இது வந்து சரியான மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸை வந்து ரெண்டாக மடித்தா அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அகலத்தில் நுனியில் முடியும் பொழுது நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக முடியணும், அப்போ தான் அழகாக இருக்கும். வளைவு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா லூஸ் விழுகும், நல்லாவே இருக்காது. முடிய போகும்போது 3 கிராஸுமே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாகவே கொண்டுட்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கிராஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3வது கிராஸ் வந்து நம்ம பிடிக்கணும். இதுக்குமே ஒரு லைன் போட்டு நம்ம வந்து டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வந்து வேறு வேறு சைஸில் வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸுமே 1.5 இன்ச் வரும். இப்போ பாருங்க நம்ம நார்மல் கிராஸ் வந்து தச்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 42 சைஸுக்கு கூர்மையான கப் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸோட அகலம் 4.5, கீழே இருந்து மேலே பார்த்தீங்கன்னா 3 இன்ச் ஹைட்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் ஹைட்டு. இதுக்கு டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிடுவோம். இந்த கப்போட உயரம் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் பார்த்துக்கங்க. நம்ம வந்து ஹைட்டை பொறுத்து தான் அந்த மேலே உள்ள கிராஸோட அளவு வந்து நம்மளுக்கு மாறும். சில பேர் வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஹைட்டாக இருப்பாங்க, அதை பார்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸை வந்து ரெண்டாக மடித்து இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். கூர்மையாக வேணும்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள் கூர்மையான கிராஸில் கீழ் கிராஸ் மெயின் கிராஸ் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். கீழே வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை வந்து லைட்டாக வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிராஸ் பிடிக்கிறது வந்து கஷ்டமான வேலையே கிடையாது. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆம்கோல் சைடு பிடிக்கும் பொழுது இதுக்குமே டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். கூர்மையான கிராஸ்க்கு வந்து அளவுகள் வந்து கொஞ்சம் மாறும், அதை மட்டும் பார்த்துக்கங்க.
மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அடித்து எப்போதும் போல் கால் இன்ச் அகலத்தில் முடியும் பொழுது ஷார்ப்பாக கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸோட அந்த அக்கனா ஷேப்பில் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1.5 இன்ச்சு. இதுக்குள்ளே அக்கனா ஷேப்பில் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டக்க கிட்டக்க வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கூர்மையாக கேட்கும் பொழுது தான் அந்த கிராஸ் வந்து கூர்மையாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சில பகுதியை வந்து நம்ம ஓப்பனாக சொல்லித்தான் ஆகணும். ஜெஸ்ட்டே இல்லாதவங்க இது போல் வந்து கூர்மையாக வந்து கேட்பாங்க. ஆனால் ஜெஸ்ட்டு அதிகமாக இருக்கிறவங்க ரொம்ப கூர்மையாக போட்டிங்கன்னா இருக்கிற பகுதி கூட இல்லாத மாதிரி தெரியும். அதனால் ஒரு சில கஸ்டமர் மட்டும்தான் இந்த மாதிரி கூர்மையாக கேட்பாங்க. இப்போ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிரின்சஸ் கப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம்.